ஹலோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் சைன் ஆஃப் ஸ்பெல்ஸ். டுடே நாங்கள் என்ன பார்க்க போறோம்னா லெசன் நம்பர் 12 பார்க்க போறோம். என்ன பார்க்க போறோம்? லெசன் நம்பர் 12. இன்னைக்கு ஒரு புது லெசன் பார்க்க போறோம். லெசன் நம்பர் 12. லெசன் நம்பர் 12 பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து நீங்க வந்து லெசன் நம்பர் 11 பார்த்துருக்கணும். லெசன் நம்பர் 11 லெசன் நம்பர் 12 ரெண்டுமே வந்து லிங்க் இருக்கு. லெசன் நம்பர் 11 என்னன்னா ப்ரீபோசிஷன். அது பார்த்தா தான் வந்து உங்களுக்கு வந்து இது புரியும். ஓகே, இன்னைக்கு பார்க்க போற லெசன் என்னன்னா கன்ஜக்ஷன். ஓகேவா, கன்ஜெக்ஷன் இதோட டைப்ஸ் என்னென்னு அப்படின்னு வந்து டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். ஓகே, வித் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஆ, முதல்ல வந்து லெசன் நம்பர் 11 ப்ரீபோசிஷன் நீங்கள் பார்க்கலன்னா அந்த வீடியோ பாருங்கள். அந்த வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது பார்த்தா தான் வந்து இது உங்களுக்கு வந்து புரியும். லெசன் நம்பர் 12 கன்ஜெக்ஷன் புரியும். ஓகே, லெசன் நம்பர் 12 என்னென்னா கன்ஜெக்ஷன். கன்ஜெக்ஷனோட டெஃபினேஷன் வந்து முதல்ல பார்க்கலாம். கன்ஜெக்ஷனோட டெஃபினேஷன் என்னன்னா, எ கன்ஜெக்ஷன் ஜாயின்ஸ் வேர்ட்ஸ் ஃப்ரேசஸ் கிளாசஸ் அண்ட் சென்டென்சஸ். ஓகே, கன்ஜெக்ஷன் வந்து ரெண்டு சென்டென்ஸ்க்கும் வந்து ஜாயின் பண்ணிவிடும். கிளாசஸ்க்கு ஜாயின் பண்ணும், ஃப்ரேசஸ்க்கு ஜாயின் பண்ணும், வேர்ட்ஸ்க்கு ஜாயின் பண்ணும். ஓகே, இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான டெஃபினேஷன் கன்ஜெக்ஷன்து, புரிஞ்சுதா? இப்போ வந்து அதோட டைப்ஸ் பார்க்கலாம். டைப்ஸ் ஆஃப் கன்ஜெக்ஷன் என்னென்னா, கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன். டைப்ஸ் ஆஃப் கன்ஜெக்ஷனில் வந்து ஃபர்ஸ்ட் டைப் என்ன, கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன். இதுக்கு வந்து ஃபேன் பாய்ஸ் கிராமர் கூட வந்து சொல்லுவாங்க. ஓகேவா, நீங்கள் டைட்டில் பார்த்தீங்கன்னா இதுதான் இருக்கும். என்னோட இந்த வீடியோட டைட்டில் வந்து ஃபேன் பாய்ஸ் கிராமர் அப்படின்னு வந்து டைட்டில் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு ரெண்டாவது டைப் என்ன, சபார்டினேட்டிங் கன்ஜெக்ஷன். ரெண்டாவது டைப் என்ன, சபார்டினேட்டிங் கன்ஜெக்ஷன். புரிஞ்சுதா? ரெண்டு டைப்பு. இப்போ வந்து மூணாவது டைப் பாருங்கள். மூணாவது டைப் என்ன, கொரலேட்டிவ் கன்ஜெக்ஷன். என்ன கன்ஜெக்ஷன், கொரலேட்டிவ் கன்ஜெக்ஷன். ஓகே, இந்த மூணுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் என்னன்னா, கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன்னா இது ஃபேன் பாய்ஸ் கிராமர் கூட சொல்லுவாங்க. அந்த கன்ஜெக்ஷன் எல்லாமே வந்து எஃப் ஏ என் பி ஓ ஒய்எஸ் இது ஃபேன் பாய்ஸ் இருக்கு இல்லையா, இதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு தான் வந்து இது கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் சொல்லுவாங்க. ஓகே, ரெண்டாவது என்னென்னா, இது வந்து சபார்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் என்னென்னா ஒரு ஒரு வார்த்தை தான் இருக்கும். ஓகே, என்ன இருக்கும், ஒரே ஒரு வார்த்தை தான் இருக்கும். ஒரே ஒரு வார்த்தை வந்து ரெண்டு சென்டென்ஸ்க்கும் வந்து ஜாயின் பண்ணிவிடும். அதுக்கப்புறம் வந்து மூணாவது என்னென்னா, கொரலேட்டிவ் கன்ஜெக்ஷன் வந்து ரெண்டு ரெண்டு வார்த்தை இருக்கும். என்ன இருக்கும், ரெண்டு ரெண்டு வார்த்தை இருக்கும், அது வந்து ஒரு ஜோடியாக இருக்கும், பேராக இருக்கும். ஓகே, இதுதான் வந்து கொரலேட்டிவ் கன்ஜெக்ஷன். இது வரைக்கும் புரிஞ்சுதா? இப்போ வந்து ஃபஸ்ட்டு கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் வந்து என்னன்னு வந்து பார்த்துக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் என்னன்னு பார்த்துக்கலாம். கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷனுக்கு வந்து நான் இன்னும் ஏற்கனவே சொன்னேன், ஃபேன் பாய்ஸ் கிராமர் கூட சொல்லுவாங்கன்னு. ஏன் ஃபேன் பாய்ஸ் கிராமர் சொல்லுவாங்க, அது வந்து முதல்ல பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்பர் 1, இது வந்து கன்ஜெக்ஷன். இதெல்லாம் வந்து ஃபார் அண்டு இருக்கு இல்லையா, ஃபாரு இல்லை, இது வந்து கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன். இது வந்து எஃப்லேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஓகேவா, இது எதுக்காக யூஸ் ஆகும், எக்ஸ்பிளைன் ரீசன் ஆர் பர்பஸ். என்ன எதுக்காக யூஸ் ஆகும், ரீசன் சொல்கிறதுக்காக யூஸ் ஆகும், அப்படி இல்லைன்னா பர்பஸ் சொல்கிறதுக்காக யூஸ் ஆகும் ஃபார். ஓகேவா, எஃப்லேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு கன்ஜெக்ஷன், இது வந்து இதோட மீனிங் தமிழில் என்ன வரும், ஆள் வரும், ஆள். ஓகேவா, ஆள். ஓகேவா, சென்டென்ஸில் பார்த்தா உங்களுக்கு வந்து ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகே, எக்ஸாம்பிள்ஸில் வந்து ஈஸியாக புரிஞ்சிடும். முதல்ல இது கவனிங்க. இப்போ ரெண்டாவது என்ன, ரெண்டாவது வந்து ஆண்ட். ஆண்ட் எதுக்காக யூஸ் ஆகும், ஆட்ஸ் ஒன் திங் டு அனதர் சென்டென்ஸ். ஒரு சென்டென்ஸும் இன்னொரு சென்டென்ஸ் வந்து ஜாயின் பண்ணுறதுக்காக, ஒரு விஷயமும் இன்னொரு விஷயம் வந்து சேர்ந்து சொல்கிறதுக்காக ஆண்ட் யூஸ் ஆகும். மற்றும் தமிழில் என்ன மீனிங் வரும், மற்றும் மீனிங் வரும். ஓகேவா, இது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, ஏலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதனால வந்து எஃப்லேருந்து ஃபார், ஏலேருந்து ஆண்ட் யூஸ் ஆகுது. புரிஞ்சுதா? மொத்தமாக எவ்வளோ கன்ஜெக்ஷன் இருக்குது நம்மள்கிட்ட, எஃப் ஏ என் பி ஓ ஒய்எஸ் ஏழு கன்ஜெக்ஷன் இருக்குது. ஓகேவா, 1 2 3 4 5 6 7 ஏழு கன்ஜெக்ஷன். என்ன ஏழு கன்ஜெக்ஷன் இருக்குது, கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் இருக்குது. ஓகேவா, ஏழு கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் வந்து இப்போ பார்க்க போகிறோம். அதோட மீனிங் வந்து தமிழில் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ மூணாவது பார்க்கலாம். மூணாவது என்ன,
nor used to present an alternative negative. ஒரு நெகட்டிவ் ஐடியா சொல்றதுக்காக, ஓகேவா, ஒரு நெகட்டிவ் ஐடியா இருக்கும், இன்னொன்று நெகட்டிவ் ஐடியா சொல்றதுக்காக, ஆல்டர்னேட்டிவ் அதே மாதிரி இன்னொன்று நெகட்டிவ் ஐடியா சொல்றதுக்காக நார் யூஸ் ஆகும். இதுக்கு வந்து தமிழ்ல என்ன சென்ஸ் வரும், உம் சென்ஸ் வரும். என்ன சென்ஸ் வரும், உம், யூஎம், உம் சென்ஸ் வரும். ஓகே, புரிஞ்சுதா? இப்போ வந்து நாலாவது பார்க்கலாம். நாலாவது என்ன, பட்டு. பட்டுக்கு வந்து நாலாவது கன்ஜெக்ஷன் வந்து பிலேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஓகேவா, ஃபர்ஸ்ட் வந்து எஃப், ஏஎன், பி, பிக்கு வந்துட்டோம். பி எதுக்காக யூஸ் ஆகும், கான்ட்ராஸ்ட், ஷோ கான்ட்ராஸ்ட். பட்டு வந்து ஷோ கான்ட்ராஸ்ட், டிஃப்ரென்ஸ் சொல்றதுக்காக வந்து யூஸ் ஆகும். ஓகேவா, கான்ட்ராஸ்ட்னா டிஃப்ரென்ஸ் சொல்றதுக்காக யூஸ் ஆகும். ஆனால் தமிழ்ல என்ன மீனிங் வரும், ஆனால் அப்படி இல்லைன்னா தவற, ஆனால் அப்படி இல்லைன்னா தவற, ரெண்டு சென்ஸ் வந்து பட்டுக்கு மட்டும் வரும். ஓகேவா, பட்டுக்கு மட்டும் ரெண்டு சென்ஸ் வரும், மற்றது எல்லாமே வந்து ஒரு ஒரு சென்ஸ் இருக்கு. புரியுதா? இப்போ வந்து அஞ்சாவது கன்ஜெக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். அஞ்சாவது கன்ஜெக்ஷன் வந்து ஆர். இப்போ புரியுதா உங்களுக்கு? எஃப், ஏஎன், ஃபேன், பிஓ, ஒய்எஸ், ஃபேன் பாய்ஸ். எதுக்காக ஃபேன் பாய்ஸ் கிராமர் சொல்கிறோம், ஏன்னா இந்த மாதிரி இருக்கு, ஷார்ட்கட் மைண்டில் வைக்கிறதுக்காக. ஃபேன் பாய்ஸ் கிராமர்னா ஏழு கன்ஜெக்ஷன் இருக்கு, அதுதான் வந்து கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் கூட சொல்கிறாங்க. ஓகே, இப்போ வந்து ஆர் பார்க்கலாம். ஆர்னா சாய்ஸ்க்காக, எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க, சாய்ஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. தமிழில் மீனிங் என்ன வரும், அல்லது மீனிங் வரும், அல்லது. ஓகேவா, புரிஞ்சுதா? இப்போ வந்து சிக்ஸ்த்து கன்ஜெக்ஷன் பார்க்கலாம். சிக்ஸ்த்து கன்ஜெக்ஷன் என்ன, எட், அடிஷ்னல் ஐடியாக்காக. எட்டு வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க, அடிஷ்னல் ஐடியாக்காக. ஆனால் இது கூட வந்து ஆனால் மீனிங் வரும், அதே மாதிரி பட்டுக்கு கூட ஆனால் மீனிங் வரும், சென்ஸ் வரும், எட்டுக்கு கூட வந்து ஆனால் சென்ஸ் வரும். புரிஞ்சுதா? இப்போ லாஸ்ட் கன்ஜெக்ஷன், கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷனில் வந்து லாஸ்ட் கன்ஜெக்ஷன் என்னன்னு பார்த்துக்கலாம். அது வந்து சோ. சோ வந்து எதுக்காக யூஸ் ஆகும், சோ வந்து இண்டிகேட் எஃபெக்ட், ரிசல்ட், ஒன்லி பாசிட்டிவ் சென்டென்ஸ். ஒரு எஃபெக்ட்டு இல்லைன்னா ரிசல்ட் சொல்கிறதுக்காக வந்து சோ யூஸ் ஆகும். ஓகேவா, இதுக்கும் வந்து ஆனால் தான் சென்ஸ் வந்து ஆனால் தான் வரும், ஆனால் இது வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸில் மட்டும் யூஸ் பண்ணுவாங்க, ஒன்லி பாசிட்டிவ் சென்டென்ஸில் மட்டும்தான் வந்து சோ யூஸ் பண்ணுவாங்க. புரிஞ்சுதா உங்களுக்கு? ஏழு கன்ஜெக்ஷன் இருக்குது, எஃப், ஏ, என், பி, ஓ, ஒய்எஸ், ஃபேன் பாய்ஸ். ஃபேன் பாய்ஸ் கிராமர் வந்து இதுதான். இதோட மீனிங் சொல்லிட்டேன், இதோட யூசேஜ் சொல்லிட்டேன். இப்போ வந்து சென்டென்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகே, ஓகே, இப்போ வந்து சென்டென்ஸ் பார்க்கலாம், எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன், எப்பவுமே வந்து தமிழ் வந்து ஒரு கிளாசிக்கல் லாங்குவேஜ், இங்கிலீஷ் வந்து ஒரு மாடர்ன் லாங்குவேஜ். லாங்குவேஜ் மாற்றி உங்களுக்கு வந்து புரியற மாதிரி தமிழில் சொல்லும்போது சில வார்த்தைகள் வந்து இருக்காது. ஓகேவா, ஏன்னா இது கிளாசிக்கல் லாங்குவேஜ், அது வந்து மாடர்ன் லாங்குவேஜ். கொஞ்சம் வந்து நீங்களே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அந்த டைமில். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு கன்ஜெக்ஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கன்ஜெக்ஷன் என்னன்னா ஃபார். ஓகேவா, ஃபார் ஃபஸ்ட்டு கன்ஜெக்ஷன், கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷனில் ஃபஸ்ட்டு கன்ஜெக்ஷன் வந்து ஃபார். அதோட எக்ஸாம்பிள் பாருங்கள், ஐ கோ டு லைப்ரரி ஃபார் ஐ லவ் டு ரீட். ஓகேவா, ஓகே, நான் படிக்க விரும்புவதால், லைப்ரரிக்கு விரும்புவதால், லைப்ரரிக்கு செல்கிறேன். இங்கே வந்து ஃபாரோட சென்ஸ் என்ன வருது, ஆல், விரும்புவதால். ஓகேவா, நான் ஏற்கனவே வந்து உங்களுக்கு சொன்னேன், ஃபாரோட சென்ஸ் வந்து ஆல் அப்படின்னு வந்து வருது. உங்களுக்கு வந்து சென்டென்ஸ் பார்த்தா வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும் அப்படின்னு. ஓகே, இப்போ வந்து ரெண்டாவது சென்டென்ஸ் பார்க்கலாம். ரெண்டாவது எக்ஸாம்பிள் என்னன்னா, ஹீ ஹேஸ் டு ஃபைண்ட் எ நியூ ஜாப். ஓகேவா, ஃபார் ஹீ இஸ் அன்எம்ப்ளாய்டு. ஓகே, அவர், ஹீ, அவர் வேலை இல்லாமல், அவர் வேலை இல்லாமல் இருப்பதை அவர் ஒரு புதிய புதிய வேலையை வேலை தேட வேண்டும், என்ன வேண்டும், தேட வேண்டும். ஓகே, இப்போ இங்கே பாருங்க, ஹீ ஹேஸ் டு ஃபைண்ட் எ நியூ ஜாப் for he is unemployed. அவர் வேலை இல்லாமல் இருப்பதால். ஓகேவா, என்னது, இருப்பதால், ஆல். ஆலோட சென்ஸ் எங்கே வருது, ஃபார்க்கு வருது. ஓகேவா,
ஹி ஹேஸ் டு ஃபைண்ட் எ நியூ ஜாப் ஃபார் ஹி ஹீஸ் அன்எம்ப்ளாய்டு. அவர் வேலை இல்லாமல் இருப்பதால் அவர் ஒரு புதிய புதிய வேலையை தேட வேண்டும். ஆளோட சென்ஸ் வந்து எதுக்கு வருது? ஃபார்க்கு வருது. ஓகே, இப்போ வந்து நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், நெக்ஸ்ட் கன்ஜெக்ஷன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கன்ஜெக்ஷன் என்னன்னா அண்ட். ஓகேவா, அண்டோட சென்ஸ் வந்து தமிழ்ல என்ன வரும்? மற்றும் வரும் மீனிங். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஹி வாஸ் டயர்ட் அண்ட் ஹி ஹேட் எ ஹெட் ஏக். சோர்வாக இருந்தார், பாஸ்ட் டென்ஸ் இல்லையா, அதனால வந்து வாஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அவர் சோர்வாக இருந்தார் மற்றும் ஹி, மற்றும் என்ன அண்ட், மற்றும் அவருக்கு தலைவலி இருந்தது. தலைவலி இருந்தது. ஓகேவா, அவருக்கு வந்து தலைவலி இருந்தது, தி பாஸ்ட் டென்ஸ். மற்றுமோட சென்ஸ் வந்து அண்டுக்கு வருது. புரிஞ்சுதா? இப்போ நெக்ஸ்ட் கன்ஜெக்ஷன் என்ன நம்மளுது? நெக்ஸ்ட் கன்ஜெக்ஷன் வந்து நம்மளோட நெக்ஸ்ட் கன்ஜெக்ஷன் வந்து நார். நாரோட எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஐ டு நாட் ஈட் பிஸா, நார் டு ஐ ஈட் பர்கர். நான் பிஸா சாப்பிடுவதில்லை, நான் பிஸா சாப்பிடுவதில்லை, பர்கரும் பர்கரும் உம். ஓகேவா, உம்மோட சென்ஸ் வந்து நார்க்கு வரும். பர்கரும் சாப்பிடுவது இல்லை, நான் பிஸா சாப்பிடுவதில்லை, பர்கரும் சாப்பிடுவதில்லை. ஓகேவா, நான் பிஸாவும் சாப்பிட மாட்டேன், பர்கரும் சாப்பிட மாட்டேன். உம்மோட சென்ஸ் வந்து நார்க்கு வரும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. ஐ வில் நாட் ஹெல்ப் யூ நவ், நார் வில் ஐ ஹெல்ப் யூ லேட்டர். ஓகேவா, ஐ வில் நாட் ஹெல்ப் யூ நவ், நார் வில் ஐ ஹெல்ப் யூ லேட்டர். ஓகே, நான் இப்போது உதவ மாட்டேன், நான் இப்போது உதவ மாட்டேன், பின்னாரும். ஓகேவா, லேட்டர். ஓகேவா, லேட்டர், பின்னாரும் உதவ மாட்டேன். நான் இப்போது உங்களுக்கு உதவ மாட்டேன், பின்னாரும். உம்மோட சென்ஸ் வந்து நார். ஓகேவா, பின்னாரும் உங்களுக்கு வந்து உதவ மாட்டேன். உம்மோட சென்ஸ் வந்து நார்க்கு வருது. இப்போ நெக்ஸ்ட் கன்ஜெஷன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கன்ஜெஷன் என்ன நம்மளோடது? பட்டு. நெக்ஸ்ட் கன்ஜெஷன் என்ன நம்மளோடது? பட்டு. பட்டோட எக்ஸாம்பிள் சொல்றதுக்கு முன்னாடி வந்து இப்போவே உங்களுக்கு சொல்லிடுறேன், பட்டுக்கு வந்து ரெண்டு சென்ஸ் இருக்குது. ஓகேவா, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஐ எம் வெரி ஹங்கிரி பட் தி ஃப்ரிட்ஜ் இஸ் எம்டி. நான் மிகவும் வெரி, ஐ எம்னா நான் மிகவும் பசியாக இருக்கிறேன், நான் மிகவும் பசியாக இருக்கிறேன். ஆனால் பட்டு, ஆனால் குளிர்சாதன பெட்டி என்னது? ஃப்ரிட்ஜுக்கு வந்து தமிழ் என்ன சொல்லுவாங்க? குளிர்சாதனை பெட்டி இஸ் எம்டி. குளிர்சாதன பெட்டி காலியாக உள்ளது. என்ன இருக்குது? காலியாக உள்ளது, எம்டி, காலியாக உள்ளது. ஓகேவா, நான் மிகவும் பசியாக இருக்கிறேன், ஆனால் குளிர்சாதன பெட்டி காலியாக உள்ளது. ஆனாலோட சென்ஸ் வந்து எதுக்கு வருது? பட்டுக்கு வருது. ஐ ஆம் வெரி ஹங்கிரி பட் தி ஃப்ரிட்ஜ் இஸ் எம்டி. புரிஞ்சுதா? இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. பட்டோடது, ஹி ஸ்டடிட் ஹார்ட் ஃபார் தி எக்ஸாம் பட் ஹீ டிட் நாட் கெட். ஓகேவா, இங்கே என்ன எழுதிருக்கேன்? கெட் குட் மார்க்ஸ். அவர் பரீட்சைக்கு கடினமாக படித்தார். அவர் பரீட்சைக்கு கடினமாக படித்தார். ஆனால் அவர் மதிப்பெண்கள் பெறவில்லை. மதிப்பெண்கள், மார்க்ஸ்க்கு வந்து மதிப்பெண்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. மதிப்பெண்கள் எடுக்கவில்லை. சல்மான் இஸ் எ மில்லியனர் பட் ஹி பிஹேவ்ஸ் ஆஸ் எ புவர். ஓகே, சல்மான் ஒரு கோடீஸ்வர். ஆனால் அவர் ஏழையாக நடந்து கொள்கிறார். எப்படி நடந்து கொள்கிறார்? ஏழையாக, புவர். சல்மான் இஸ் எ மில்லியனர் பட் ஹி பிஹேவ்ஸ் ஆஸ் எ புவர். சல்மான் ஒரு கோடீஸ்வர், ஆனால் அவர் ஒரு ஏழையாக, ஆனால் அவர்
ஒரு ஏழையாக நடந்துகிறார். ஓகேவா? ஆனாலோட சென்ஸ் வந்து பட்டுக்கு வருது, புரிஞ்சுதா? இப்போ வந்து நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன? ஷி இஸ் நாட் எ கோல்ட் டிக்கர் பட் ஷி இஸ் எ ஃப்ராட். அவள் கோல்ட் டிக்கர் அல்ல, ஆனால் அவள் ஒரு மோசடி, ஃப்ராட். ஓகேவா? புரிஞ்சுதா? இப்போ வந்து நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன? ஐ கேன் டூ எனி திங் பட் ஹர்ட்டிங் மை மாம். இங்க பாருங்க, பட்டோட சென்ஸ் வந்து மாறும். நான் ஐ கேன் டூ எனி திங், நான் எங்க அம்மாவை காயப்படுத்த தவிர வேற எதுவும் செய்வேன். ஓகேவா? எங்க அம்மாவுக்கு வந்து காயப்படுத்த மாட்டேன். ஓகேவா? தவறோட சென்ஸ் வந்து இங்க வந்து பட்டுக்கு வருது, புரிஞ்சுதா? ஏற்கனவே நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ஃபேன் பாய்ஸ் கிராமரோட சார்ட்ல வந்து நான் சொல்லியிருந்தேன் இதே வீடியோல. இப்போ வந்து அதோட மீனிங் வந்து ரெண்டாவது மீனிங் கூட சொல்லிட்டேன். இப்போ லாஸ்ட் எக்ஸாம்பிள், ஓகேவா? பட்டோட லாஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஐ கேன் ஈட் எனி திங் பட் மேங்கோ. நான் மாங்காவை தவிர வேற எதுவும் சாப்பிட முடியும். வேற எதையும், ஓகேவா? எதையும், எனி திங். நான் மாங்காவை தவிர வேற எதையும் சாப்பிட முடியும். ஓகேவா? தவறையோட சென்ஸ் வந்து பட்டுக்கு வருது. ஐ கேன் ஈட் எனி திங் பட் மேங்கோ. இப்போ பாருங்க நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். ஆர் வி கேன் ஈட் பாஸ்தா, வி கேன் ஈட் பாஸ்தா ஆர் சாலட் ஃபார் டின்னர். ஓகேவா? நெக்ஸ்ட் கன்ஜெக்ஷன் வந்து ஆர். ஆர் எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னு பாருங்க. வி கேன் ஈட் பாஸ்தா ஆர் சாலட் ஃபார் டின்னர். நாங்கள் இரவு உணவுக்கு பாஸ்தா அல்லது சாலாத் சாப்பிடலாம். ஓகேவா? அல்லது ஓட சென்ஸ் வந்து எதுக்கு வருது? ஆருக்கு வருது. ஓகேவா? இது உங்களுக்கு. இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. நெக்ஸ்ட் கன்ஜெக்ஷன் வந்து எட்டு கன்ஜெக்ஷனோட எக்ஸாம்பிள். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. ஐ ஹாவ் மெட் ஹர் எட் ஐ டோன்ட் ரிமெம்பர் ஹர் நேம். நான் அவளை சந்தித்தேன் ஆனால் அவளுடைய, ஓகேவா, ஹர் அவளுடைய பெயர் எனக்கு நான் வந்து அவருக்கு மீட் பண்ணியிருக்கேன், அவளுக்கு வந்து மீட் பண்ணியிருக்கேன், ஆனால் அவளோட பேர் வந்து எனக்கு ஞாபகம் இல்லை. ஓகேவா? நீனவில்லை. ஆனாலோட சென்ஸ் வந்து எட்டுக்கு வரும், புரிஞ்சுதா? இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. ஷி லவ்ஸ் சாக்லேட் எட் ஷி டஸ் நாட் ஈட் சாக்லேட் ஐஸ்கிரீம். அவள் சாக்லேட்டை நேசிக்கிறாள், ஆனால் அவள் சாக்லேட் ஐஸ்கிரீம் சாப்பிடுவது இல்லை. ஓகேவா? அவளுக்கு வந்து சாக்லேட்னா பிடிக்கும், ஆனால் சாக்லேட் ஐஸ்கிரீம் வந்து பிடிக்காது, சாப்பிட மாட்டான். ஓகேவா? சாப்பிட மாட்டான் அந்த பொண்ணு. நெக்ஸ்ட் கன்ஜெக்ஷன் வந்து சோ. ஓகேவா? சோக்கு பாருங்க. ஹீ இஸ் சிக் சோ ஹீ இஸ் நாட் கோயிங் டு ஆன் ஆஃபீஸ். அவர் உடல்நிலை, ஓகேவா, அவர் உடல்நிலை சரியில்லாமல், அவள் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறார். அவர் ஹி இஸ் சிக் அவர் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறார், ஆனால் அவர் ஆபீஸுக்கு செல்லவில்லை. இப்போ சோட எக்ஸாம்பிள் பாருங்க. சோ கன்ஜெஷனோட எக்ஸாம்பிள் பாருங்க. இப்போ ஹி இஸ் சிக் அவர் உடல்நிலை சரியில்லாமல், ஹி இஸ் சிக் சோ ஹி இஸ் சிக் அவர் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறார். ஓகேவா? ஹி இஸ் சிக் அவர் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறார், ஆனால் அவர் ஆபீஸுக்கு, ஓகேவா, ஆபீஸுக்கு செல்லவில்லை.
அவர் உடல் நிலை சரியில்லாமல் இருக்கிறார் ஆனால் அவர் ஆபீஸுக்கு செல்லவில்லை ஓகேவா அதனால வந்து அவர் வந்து ஆபீஸுக்கு போல ஓகேவா ஆனால் ஆனால் ஆனாலோட சென்ஸ் வந்து சோக்கு கூட வந்து ஆனாலோட சென்ஸ் வருது ஆனால் நாங்கள் பேசும்போது வந்து அதனால ஓட சென்ஸ் வரும் ஓகேவா நாங்கள் வந்து சாதாரண தமிழ் பேசுவோம் இல்லையா அது டைம்ல வந்து அதனால அப்படின்னோட சென்ஸ் வரும் ஆனால் தமிழில் நாங்கள் செந்தமிழில் பேசினா ஆனாலோட சென்ஸ் வரும் இப்போ நெக்ஸ்ட் கன்ஜெக்ஷன் வந்து சபார்டினேட்டிங் கன்ஜெக்ஷன்ஸ் நெக்ஸ்ட் கன்ஜெக்ஷன் வந்து சபார்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் இது வந்து டைப் டூ கன்ஜெக்ஷனோட டைப் டூ ஓகே ஓகே சபார்டினேட்டிங் கன்ஜெக்ஷனில் ஃபர்ஸ்ட் கன்ஜெக்ஷன் வந்து பிகாஸ் அதோட ஸ்போக் குவைட்லி பிகாஸ் ஹி டிட் நாட் டிண்ட் ஓகேவா கன்ட்ரக்ஷன் வாண்ட் சாம்யூல் டு ஹியர் சாம்யூல் கேட்க விரும்புவதால் ஆல் ஆளோட சென்ஸ் வந்து பிகாஸுக்கு வருது ஓகேவா ஆல் அவர் அவர் மெதுவாக அவர் மெதுவாக பேசினார் ஓகேவா ஸ்போக் பேசினார் ஆளோட சென்ஸ் வந்து பிகாஸுக்கு வருது ஆல் ஓகேவா இப்போ நெக்ஸ்ட் கன்ஜெக்ஷன் பாருங்க நெக்ஸ்ட் கன்ஜெக்ஷன் என்ன நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ஐ லைக் ஃபர்ஹான் பிகாஸ் ஹி இஸ் அண்ட் ஹானஸ்ட் நான் ஃபர்ஹானை விரும்புகிறேன் நான் ஃபர்ஹானை விரும்புகிறேன் நான் ஃபர்ஹானை விரும்புகிறேன் ஏன் என்றால் he is an honest அவர் ஒரு நேர்மையானவர் நான் ஃபர்ஹானை விரும்புகிறேன் ஏன் என்றால் ஆல் ஆளோட சென்ஸ் வருதா ஏன் என்றால் அவர் ஒரு நேர்மையானவர் ஓகேவா ஆளோட சென்ஸ் எதுக்கு வருது ஏன் என்றால் அதுக்கப்புறமா வந்து விரும்புவதால் ஆளோட சென்ஸ் வந்து பிகாஸுக்கு வருது ஓகே இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க ராம் வாஸ் ஹாப்பி பிகாஸ் ஹீ வன் தி காம்படிஷன் என்ன காம்படிஷன் ராம் வாஸ் ஹாப்பி பிகாஸ் ஹீ வன் தி காம்படிஷன் போட்டியில் வென்றதால் ராம் மகிழ்ச்சியாக இருந்தார் ஓகேவா போட்டியில் வென்றதால் ஆல் ஓட சென்ஸ் வருதா வென்றதால் ஆளோட சென்ஸ் வருதா இதுதான் வந்து பிகாஸுக்கு வந்து ஆளோட சென்ஸ் வரும் போட்டியில் வென்றதால் ராம் மகிழ்ச்சியாக இருந்தார் ஓகேவா போட்டியில் வென்றதால் ஆல் ஓட சென்ஸ் வருதா இதுதான் வந்து பிகாஸ் இப்போ வந்து நெக்ஸ்ட் கன்ஜெக்ஷன் பார்க்கலாம் ஓகே இப்போ நெக்ஸ்ட் கன்ஜெக்ஷன் பாருங்க நெக்ஸ்ட் கன்ஜெக்ஷன் என்னன்னா ஆல்தோ ஈவன் தோ தோ ஓகேவா இந்த மூணு கன்ஜெக்ஷனுக்கும் வந்து இந்த மூணு கன்ஜெக்ஷனுக்கும் வந்து ஒரே ஒரு சென்ஸ் தான் என்னன்னா லும் தமிழ்ல என்ன சென்ஸ் வரும் லும்மோட சென்ஸ் வரும் ஓகே இப்போ சென்டென்ஸ் பார்த்தா வந்து உங்களுக்கு ஈஸியா வந்து புரிஞ்சிடும் ஓகே ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க ஆல்தோ ஹி நெவர் ரீட் தி புக் யட் ஹீ knows the story of the book okay va ipo paருங்க although he never read the book yet he knows the story of the book okay va ipo avar iduvarai puthagathai padithadillai endralum okay va endralum புத்தகத்தின் ஓகேவா புத்தகத்தின் கதை அவருக்கு தெரியும் அவர் இதுவரை புத்தகத்தை படித்ததில்லை என்றாலும் புத்தகத்தின் கதை அவருக்கு தெரியும் நவ்ஸ் ஓகேவா இப்போ புரிஞ்சுதா உங்களுக்கு லும்மோட சென்ஸ் வந்து ஆல்தோக்கு கூட வரும் இந்த இடத்துல வந்து நீங்கள் தோ ஈவன் தோ கூட யூஸ் பண்ணலாம் ஓகே ஒன்றுமே தப்பு இல்லை இப்போ வந்து நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னா தோ ஹி இஸ் கிளவர் யட் ஹி டன் ஏ மிஸ்டேக் தோ ஹி இஸ் கிளவர்
Yet he done a mistake. அவர் புத்திசாலி என்றாலும் அவர் தவறு செய்தார் ஓகேவா தவறு செய்தார் மிஸ்டேக் ஓகேவா மிஸ்டேக் அவர் அவர் ஒரு தவறு செய்தார் ஏ வந்து வருவோட சென்ஸ் வருவீங்க ஓகேவா அவர் ஒரு தவறு செய்தார் டன் ஓகேவா மிஸ்டேக் செய்தார் இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க ஈவன் தோக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான எக்ஸாம்பிள் ஓகே நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க ஈவன் தோ ஹீஸ் புவர் யட் ஹீஸ் வெரி கைண்ட் அவர் ஏழையாக ஓகேவா அவர் ஏழையாக இருந்தாலும் ஓகேவா இருந்தாலும் அவர் ஒரு ஏழையாக இருந்தாலும் அவர் மிகவும் கனிவனவர் ஓகேவா கனிவனவர் ஹி இஸ் வெரி கைண்ட் ஈவன் தோ ஹி இஸ் புவர் யட் ஹி இஸ் வெரி கைண்ட் அவர் ஒரு ஏழையாக இருந்தாலும் அவர் ஒரு கனிவானவர் ஓகேவா அவர் ஒரு கனிவானவர் புரிஞ்சுதா உங்களுக்கு யட் இங்க வந்து தோ இருக்கு இல்லையா தோக்கு வந்து லும்மோட சென்ஸ் கூட வரும் இப்போ வந்து இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க இதே இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க இல்லையா அல்தோட சென்டென்ஸ் அதே சென்டென்ஸ் வந்து இந்த மாதிரி கூட வந்து எழுதலாம் வந்து இந்த சென்டென்ஸ்ல வந்து தோ கூட யூஸ் பண்ணலாம் அல்தோ கூட யூஸ் பண்ணலாம் ஈவன் தோ கூட யூஸ் பண்ணலாம் எதுவுமே யூஸ் பண்ணலாம் மூணுமே வந்து யூஸ் பண்ணலாம் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணலாம் தப்பே கிடையாது ஆனால் வந்து சென்டென்ஸ் வந்து இந்த மாதிரி கூட வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் கன்ஜெக்ஷன் வந்து சென்டென்ஸில் ஸ்டார்டிங்கில் கூட வரும் சென்டரில் கூட வரும் ஓகேவா இந்த மாதிரி எழுதுனா கூட கரெக்டு தான் இந்த மாதிரி எழுதுனா கூட கரெக்டு தான் இப்போ பாருங்க ஹி நோஸ் தி ஸ்டோரி ஆஃப் தி புக் தோ ஆல்தோ தோ இல்லைன்னா ஆல்தோ ஹி நெவர் ரீட் தி புக் ஓகேவா அவர் புத்தகத்தை படித்ததில்லை என்றாலும் ஓகேவா என்றாலும் புத்தகத்தின் கதை தெரியும் அவருக்கு வந்து புத்தகதையோட கதை வந்து தெரியும் ஓகேவா ஹி நெவர் ரீட் தி புக் ஹி நோஸ் தி ஸ்டோரி ஆஃப் தி புக் தோ ஆல்தோ ஹி நெவர் ரீட் தி புக் அவர் புத்தகத்தை படித்ததில்லை பாருங்க ஹி நோஸ் தி ஸ்டோரி ஆஃப் தி புக் தோ ஆல்தோ தோ இல்லைன்னா ஆல்தோ ஹி நெவர் ரீட் தி புக் அவர் ஹீனா அவர் புத்தகத்தை படித்ததில்லை என்றாலும் ஓகேவா என்றாலும் புத்தகத்தின் கதை அவருக்கு தெரியும் ஓகேவா இது வரைக்கும் புரிஞ்சுதா உங்களுக்கு தோ ஆல்தோ ஈவன் தோ வந்து உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுதா இப்போ வந்து நெக்ஸ்ட் டைப் கன்ஜெக்ஷனோட நெக்ஸ்ட் டைப் போக்கலாம் நெக்ஸ்ட் டைப் என்னன்னா கொரலேட்டிவ் கன்ஜெக்ஷன் கொரலேட்டிவ் கன்ஜெக்ஷனாக என்ன கொரலேட்டிவ் கன்ஜெக்ஷன் வந்து பேரா இருக்கும் சிங்கிளா இருக்காது பேரா இருக்கும் ஓகே அதோட ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க ஷி இஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க ஷி இஸ் நாட் ஒன்லி எ டீச்சர் பட் ஆல்சோ எ லாயர் ஓகேவா அவர் ஓகேவா அவர் ஒரு அவர் வந்து இங்கே ஷி ஒரு பொண்ணு ஓகேவா அவர் ஒரு ஆசிரியர் மட்டும் அல்லை ஓகேவா அவர் ஒரு ஆசிரியர் மட்டும் அல்லை ஒரு லாயர் கூட ஓகேவா ஒரு லாயர் கூட அவர் ஒரு ஆசிரியர் மட்டும் அல்லை அவர் ஒரு லாயர் கூட இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க குவாலிட்டி கன்ஜெக்ஷனோட ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க ஷி இஸ் நாட் ஒன்லி எ டீச்சர் பட் ஆல்சோ எ லாயர் ஓகேவா அவர் ஒரு ஆசிரியர் மட்டும் அல்லை ஓகேவா அவர் ஒரு ஆசிரியர் மட்டும் அல்லை மட்டும் அல்லைக்கு வந்து நாட் ஒன்லியோட சென்ஸ் வரும் ஓகேவா பட் ஆல்சோ எ லாயர் அவர் ஒரு வகக்கறிஞரும் ஓகேவா வகக்கறிஞரும் நரும்ஓட சென்ஸ் வந்து பட் ஆல்சோக்கு வரும் உம்மோட சென்ஸ் வந்து பட் ஆல்சோ வரும் மட்டும் அல்லையோட சென்ஸ் வந்து நாட் ஒன்லிக்கு வரும் புரிஞ்சுதா அவர் ஒரு ஆசிரியர் மட்டும் அல்லை ஒரு வகக்கறிஞரும் கூட
அவர் வந்து ஒரு டீச்சர் மட்டும் இல்லை, ஒரு லாயர் கூட. ஓகேவா? இப்போ வந்து தமிழில் வந்து மட்டுமல்லை இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து நாட் ஒன்லி, மட்டுமல்லைக்கு வந்து நாட் ஒன்லியோட சென்ஸ் வந்து மட்டுமல்லைக்கு வரும், பட் ஆல்சோ வந்து உம்மோட சென்ஸ் வரும். என்ன சென்ஸ் வரும்? உம்மோட சென்ஸ் வரும். இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். நாட் ஒன்லி நபீல் பட் ஆல்சோ நமீர் இஸ் ஃப்ரம் மும்பை. ஓகேவா? இப்போ நபீல் மட்டும் அல்ல, நமீரும் மும்பை சேர்ந்தவர். ஓகேவா? நபீல் மட்டும் அல்ல, நபீல் மட்டும் அல்ல, நமீரும் நமீர் மும்பை சேர்ந்தவர். ஓகேவா? இங்கே சேர்ந்தவர், மும்பை சேர்ந்தவர். மட்டும் அல்லக்கு வந்து நாட் ஒன்லி வரும், உம்மோட சென்ஸ் வந்து பட் ஆல்சோக்கு வரும். இது வரைக்கும் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுதா? இதுதான் வந்து நீங்கள் பாருங்கள். நெக்ஸ்ட் இந்த எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு வந்து ஈஸியாக புரிஞ்சிடும். குவாலிட்டிவ் கன்ஜெக்ஷன் வந்து ஈஸியாக புரிஞ்சிடும். பாருங்கள், நபீல் நாட் ஒன்லி நபீல் பட் ஆல்சோ நமீர் இஸ் ஃப்ரம் மும்பை. நபீல் மட்டும் அல்ல, நமீரும் மும்பை சேர்ந்தவர். ஓகேவா? நாட் ஒன்லிக்கு வந்து மட்டும் அல்லோட சென்ஸ் வரும், பட் ஆல்சோக்கு வந்து உம்மோட சென்ஸ் வரும். நபீல் மட்டும் அல்ல, நமீரும் மும்பை சேர்ந்தவர். புரிஞ்சுதா? இப்போ வந்து நெக்ஸ்ட் கன்ஜெக்ஷன் பாருங்க. நெக்ஸ்ட் கன்ஜெக்ஷன் என்னன்னா வெதர் ஆர். ஓகேவா? குவாலிட்டிவ் கன்ஜெக்ஷன் இது வந்து பேரா தான் இருக்கும். ஏற்கனவே சொன்னேன், ஜோடியா தான் இருக்கும் இந்த கன்ஜெக்ஷன். வெதர் ஆர் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. வெதர் ஆரோடது, வெதர் சாம் அக்ரீஸ் ஆர் நாட் ஹி ஹேஸ் டு லீட் திஸ் ப்ராஜெக்ட். ஓகேவா? கவனிங்க, வெதர் ஆரோட ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. வெதர் சாம் அக்ரீஸ் ஆர் நாட் ஹி ஹேஸ் டு லீட் திஸ் ப்ராஜெக்ட். ஓகே, சாம் ஒப்புக்கொள்கிறார் இல்லையா என்பதை அவர் இந்த திட்டத்தை வழி நடத்த வேண்டும். ஓகேவா? வேண்டும். சாம் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து அக்செப்ட் பண்றாரா இல்லையா அதெல்லாம் தெரியல, ஆனா இந்த ப்ராஜெக்ட் வந்து அவர் லீட் பண்ணியே ஆகணும். ஓகே, இங்க வந்து ஆர், ஆருக்கு வந்து யாவோட சென்ஸ் வரணும். என்பதுக்கு வந்து வெதரோட சென்ஸ் வரும். புரிஞ்சுதா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தா இன்னும் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். கவனிங்க, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா, ஹீ டசன்ட் லிசன் டு திஸ் கிளாஸ், ஹீ டசன்ட் லிசன் டு தி கிளாஸ் வெதர் ஹீ நோஸ் டு ரீட் ஆர் நாட் ஐ ஆம் நாட் ஷுர். ஓகே, he doesn't listen to the class whether he knows to read or not I am not sure. இப்ப கவனிங்க, தமிழ்ல அவர் படிக்க தெரிந்தாரா இல்லையா என்பது எனக்கு தெரியவில்லை என்று அவர் வகுப்பை கேட்பதில்லை. ஓகேவா? வகுப்பை கேட்பதில்லை. இப்போ வந்து இங்க கூட வந்து ஆரோட சென்ஸ் வந்து யா வரும், வெதரோட சென்ஸ் வந்து என்பது வரும். ஓகேவா? அவர் படிக்க தெரிந்தாரா இல்லையா என்பது எனக்கு தெரியவில்லை என்று அவர் வகுப்பை கேட்பதில்லை. ஓகே, புரிஞ்சுதா? கேட்பது இல்லை, யா இல்லைனா என்பது. யாவோட சென்ஸ் வந்து ஆருக்கு வரும், என்பதுவோட சென்ஸ் வந்து வெதருக்கு வரும். இதுதான் வந்து குவாலிட்டிவ் கன்ஜெஷன். இந்த ஒரு எக்ஸாம்பிள்லேருந்து வந்து இந்த வீடியோ வந்து நான் ஃபினிஷ் பண்ணுற போகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.